ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லிக்கல் டைம். நான் உங்கள் சச்சின். தமிழில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோன்னு போட்டிருக்கானே, ஏதாவது ட்ரிக்காக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப நாள் வீடியோ வந்து வியூஸ் போகாமல் இருக்குது அதுக்காக போட்ட ட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் அதான் இல்லை. அந்த தமிழில் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நான் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் தமிழில், அதுக்கப்புறம் சாரி கேட்டிருந்தேன், அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோன்னு போட்டிருந்தேன். எல்லாமே உண்மை, பட் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது. இது ஒரு ஒரு வகையில் இது ஒரு ட்ரிக்குன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குன்னே வச்சுக்கோங்க. அது ஏன், எதுக்கு, எதனால் இந்த வீடியோ அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த படத்தை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ தான் நம்ம தமிழ் படத்தை வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், மீதி இதெல்லாம் அடுத்து போயிட்டு இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக ஃபன்னாக இது வந்து நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய வீடியோவாக நினச்சி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து பேசினது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேச போகிற வீடியோ இது. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து லிக்கல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீ, இதை பற்றி தான் வந்து நான் பேச போகிறேன் நான். அதனால் வந்து எதுவும் தெரிஞ்சுக்க வந்திருந்தீங்கனாலோ, இல்லை வந்து எதுவும் புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி வந்திருந்தீங்கனாலோ நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம். மீ இருக்கிறவங்க என்னடா சொல்ல போகிறான், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதோ ஒன்று சொல்ல போகிறான்ல அப்படின்ட்டு கதை கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா ஜாலியாக பேசலாம், ஃபன்னாக பேசலாம். ஏன்னா வந்து இந்த டிஷர்ட்டுக்கும் இந்த இதுக்கு கதைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னடாட்டா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் யூடியூப்பில் நான் தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் போட்ட டிஷர்ட் இது. லிக்கல் என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஐடியா என்னடான்னா, ஒரு மியூசிக்கல் சேனலாக தான் இது வந்து இருந்துச்சு. ஏன்னா லிக்கல் என்டர்டைன்மெண்ட் ஆரம்பித்த நாள் வந்து மார்ச் 6, 2020 இதான் வந்து லிக்கில் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தது வந்து அப்போ தான். ஒரே ஒரு மியூசிக்கல் வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்குது, எல்லோரும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த சேனலில் வந்து எப்படி சேர்ந்தேன், இது பண்ண அப்படிலாம் இல்லை, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன நடுவில் வந்து ஒரு கேப் விழுந்துச்சு இந்த லிக்கல் என்டர்டைன்மெண்ட்டில், வீடியோ என்ன போகிறது செய்கிறது அப்படின்ட்டு மியூசிக்கல் என்டர்டாக்கு நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், ஒரு மேஷப் பண்ணோம், அது வந்து ரிலீஸ் ஆகாமல் போச்சு. ஏன்னா இது நம்ம கொரோனா டைமில் வந்து எனக்கு ஒரு ஆதங்கம், ஒன்றுமே பண்ணலையே செய்யலையே அப்படின்ட்டு ஒரு தோணிகிட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு கான்செப்ட், சின்ன கான்செப்ட் ஒன்று எழுதுனேன், ஆன்லைன் கிளாஸ் வேதனைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நானே எழுதி. யார் வந்து ஹெல்ப் பண்ண கூப்பிட்டாலும் வந்து எல்லாம் சிரித்தாங்க என்னை பார்த்து, இது வேணாம் பண்ணலாம் அப்படின்னு சிரிக்கலை, பட் வந்து அந்த டிஸ்கரேஜும் பண்ணாமல் என்கரேஜும் பண்ணாமல் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. சிரித்தாங்கன்னா என்ன, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் போடுவோம், அடுத்து வந்து திரும்பி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மாதங்க வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. எங்களை சுற்றி எங்கள் டீமுக்கே இருந்துச்சுன்னு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அது அவங்களே ஒத்துப்பாங்க, தாராளமாக ஒத்துப்பாங்க. ஏன்னா எங்களுக்கும் எங்கள் டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் வந்து விட்டு கொடுத்துக்க மாட்டோம் யாரையும். நான் இவனை வந்து நான் விட்டு கொடுப்பேன், அவனை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதான் வந்து எங்கள் டீமில் இருக்க கோஆர்டினேஷனு. என்னடான்னா போச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸ் வேதனைகள் ஆரம்பித்தோம், அது வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க அப்படின்னா, உங்கள் டீமில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிது, என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து போயிட்டே இருந்துச்சு. நடுவில் எல்லாம் பேசுனாங்க, என்னப்பா நீங்கள் என்ன ஒரு 2 மாதம் 3 மாதம் சேனல் நடத்துவீங்களா. ஏன்னா வந்து இதுவரையும் வந்து எங்களை வந்து எல்லாருமே விளையாட்டு பசங்களாக தான் பார்த்து வந்து எல்லாருக்கும் பழகி போச்சு. எங்கள் ஏரியாலையும் சரி, எங்கள் ரிலேஷன்லேயும் சரி, எங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, எல்லோரையும் விளையாட்டு பசங்களாக பார்த்து தான் பழகி போச்சு. தவிர ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தியோ பண்ணியோ வந்து யாரும் வந்து எங்களை பார்த்தது இல்லை, நாங்களும் இதுவரையும் செஞ்சதும் கிடையாது அப்படி நானே ஒத்துக்கிறேன் அதை. ஸோ அது ஒரு மைண்ட் வந்து எல்லார்ட்டையும் இருந்துச்சு, இவங்க செய்ய முடியாது செய்யக்கூடாதுங்கிறத தாண்டி இவங்க இதுக்கு வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் வந்து சேனலை ஓட்டினோம், நிறைய பேர் ஃபஸ்ட் எடுத்தோம், நிறைய ஒரு 5 பேர் 6 பேர் கிட்டே சேனலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிக் ப்ராஜெக்டாக தான் அந்த சேனலே நாங்கள் ஆரம்பித்தோமே, பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆனிச்சு. ஏன்னா வந்து காசுங்கிற பிரச்சனை வந்து எங்கள் எல்லாத்தையும் வந்து இடிச்சுது பண்ணிச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரங்களும் கிடையாது, சேனலுக்கு செலவழிக்கிற அளவுக்கு வந்து எங்கள் வீட்லேயும் வந்து காசு கொடுக்குற அளவுக்கு யாருக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் நானே கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ 4 வீடியோ வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்து ரிலீஸ் பண்ணேன், செஞ்சேன், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, எல்லோரும் வந்து ஓரளவுக்கு ஏதோ பண்ணுறாங்கப்பா செய்கிறாங்கப்பா அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் வந்து ஊசிங்கிற ஆயுதத்தை வந்து கையில் எடுத்தோம் நாங்கள். பட் அது வந்து மோஸ்ட் பாப்புலர் ஆனிச்சு, பட் வந்து பர்சனலாக வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணிடுச்சு எங்களை.
மற்றவங்களும் சரி என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. இருந்தாலும் வந்து அந்த இன்ன வரையும் எங்கள் சேனல் வந்து பேசப்படுது, வெளியே பேசப்படுது அப்படின்னா அந்த ஒரு படம் மட்டும்னால தான். எல்லோரும் வந்து பரவாயில்லையா ஊசியில் நல்லா அடிச்சிருந்தீங்க, ஊசியில் நல்லா அடிச்சிங்கன்னு சொல்லும்போது ஓகே சரி அந்த படம் வந்து ஏதோ இன்னும் பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தாலும், பட் பர்சனலாக ரொம்ப நாங்கள் வந்து அந்த படத்தில் அடிபட்டோம். எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் சேனலே ஒரு மாதிரி பிரியவே ஆரம்பிச்சிது. ஒரு டீம் செட்டில்மெண்ட்டே இல்லாமல் அப்போ தான் வந்து பிரிய ஆரம்பிச்சிது. பர்சனலாக அடிபட்டதெல்லாம் அதை பெருகி பேச வேணாம் நம்ம. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து வந்தோம் இருந்தோம் எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 500 கொண்டு வந்தோம், உயிரை கொடுத்து 600 கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து 1K அப்படிங்கிற ஒரு இது வந்து கையில் வந்து வந்துருச்சு. நான் டார்கெட் நாங்கள் டார்கெட் பண்ணது என்னடான்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து 1K கொண்டு வந்துடணும். 4000 வாட்சர்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எதிராக பேசுகிறவங்களை வந்து நம்மளை வாய் அடைக்க வைக்கணும்னா அந்த 1K வந்து நமக்கு வந்து தேவை கண்டிப்பாக அப்படின்ட்டு டீமை வந்து முடிவு பண்ணி அதுக்காக தான் உழைச்சோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 1K, அதாவது மார்ச் 6 தான் எதுனா ஒரு வருஷம் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி பிப்ரவரியே வந்து 1K வந்துருச்சு. ஸோ இந்த 1K வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா வியூஸை பற்றி யோசிச்சு தான் நிறையா இது எழுதணும், பண்ணணும், இதை பண்ணணும், அது பண்ணணும், எல்லாரும் யோசிச்சு பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கள், இதில் ஒரு தடங்கள் வந்ததுனால இது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு வெப்சீரிஸ் பிளான் பண்ணி அதுக்கு ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணி அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய விஷயம் எடுத்து வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் மோனோ ஆக்டிங் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வெளியே போய் பண்ணால் செஞ்சால் அது வந்து கடைசியில் வந்து ஃப்ளாப் ஆயிருமோ, ஏதோ ஒரு விஷயம் நல்லா தடங்கள் பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் மோனோ ஆக்டிங் கையில் எடுத்தேன். ஏன்னா வந்து நம்மளோட முடிஞ்சிடும், அது வெளியே போய் அது ஒரு டென்ஷன் வந்து நமக்குள்ளே இழுக்காது அப்படின்ட்டு தான் வந்து மோனோ ஆக்டிங் அப்புறம் ஒரு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்து அதில் வந்து நமக்குள்ளே முடிச்சிடும், நம்மளே வந்து ரீச் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தாட் வந்துச்சு. சரி ஓகே, நிறையா கிட்டத்தட்ட அந்த வெப்சீரிஸுக்கு ஃப்ளாப் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 கதை எழுதி வச்சுருக்கோம், அது எடுக்க முடியாமல் அதுக்குரிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா, பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு விஷயத்துக்காக கேட்கலாம், இந்த ஒரு இவ்வளோ ஹோலாக ஒரு படம் எடுத்துருக்கோன்னா அதில் வந்து உங்கள் சின்ன ஹெல்ப் வந்து இதை பண்ணி கொடுத்துருப்போங்கன்னா பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லை அக்கா பண்ணி கொடுத்துருப்போங்கன்னா பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பர்சனல் லைஃப்லாம் இருக்கும், செய்யும், பண்ணோம். ஃபேமிலியை நாங்கள் வந்து டிபெண்ட் பண்ணவே இல்லை இந்த சேனலுக்காக. ஸோ இதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசியில் வந்து இங்கே வந்து நிற்கிறோம். சேனல் வந்து இப்போதைக்கு வந்து மெதுவாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நான் சொன்னேன்ல, எல்லாமே கையில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எங்கள்கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடச்சிதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ வந்து மாசாக கெத்தாக பர்ஃபெக்டாக வந்து எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கு நான் வந்து யார் மேலையோட நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் சேனலை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சேனலுக்கு எனக்கும் இருக்க உறவு என்னடான்னா ஒரு அடையாளத்தை வந்து எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10th, 11th, 12th படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி விழுந்துக்கிட்டே இருக்கும், என்னடா சக்சின்னு உனக்கு எதுவும் வராதா செய்யாதா, வெறும் படிப்பு மட்டுக்கிட்டே வச்சு என்ன பண்ண போகிற செய்ய போகிற அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து மண்டல இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. ஸோ அந்த ஒரு தாட்டை வந்து இந்த சேனல் வந்து உடச்சிருச்சு. ஏதோ கொஞ்ச நஞ்சம் நமக்கு வந்து ஆடியன்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணலனாலும் என்னோட அது எனக்கே புரியுது. இப்போ ஸோ நம்ம வந்து ஒழுங்காக நமக்கு வீடியோ கொடுக்குறதில்ல, கண்டினியூவாக வீடியோ கொடுக்குறோம் பட் ஒழுங்காக நம்ம வந்து பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல அப்படின்ட்டு எனக்கே தாட்லாம் இருக்கும், பண்ணோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சாரி, அந்த தமிழில் கேட்குற மாதிரி சாரி நான் வந்து கேட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதான் அந்த ஒரு அடையாளம் வந்து சேனலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி ரீகனுக்கு கொடுத்துச்சு, அர்சத்துக்கு கொடுத்துச்சு, எல்லாருக்கும் ஓரளவுக்கு. இப்போதைக்கு சேனலில் வந்து நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், பட் அவங்களும் வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு பர்சனல் லைஃப்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு எல்லாத்தையும் விட மேலாக எதை யோசித்தாலும் சேனல்கிட்ட வந்துடுவேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நான் வந்து இப்போ யோசித்தாலுமே சேனலில் வந்து இந்த இது மிஸ் ஆகுமே, இப்போ நம்ம அது பண்ணால் இது மிஸ் ஆகுமே, சரி இது ரெக்யூமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிமே தவிர சேனலை விட்டுட்டு இதை பார்ப்போம் அப்படின்னு வந்து யோசிச்சதே இல்லை. இது வரையும் எனக்கு யோசிக்கவும் வரமாட்டேன் இந்தப்படி. ஏன்னா வந்து ஏன்னா ஃபஸ்ட் லவ் அப்படின்ட்டு வந்து ஆயிடுச்சு எனக்கு சேனல் வந்து, அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறது, அவங்கள்ட்டேருந்து கமெண்ட்ஸ் வாங்குறது, சில பேர்லாம் பாராட்டி ஃபோன் பண்ணலாம் வந்து பேசுவாங்க, அதெல்லாம் அந்த கைத்தட்டல் ஒரு போதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு.
ஸோ நான் வந்து எப்படி பார்த்தாலும் இதை விடமாட்டேன், செய்ய மாட்டேன். அதே மாதிரி இந்த சேனல் மூலமா நிறைய வரவு இருந்துச்சு, வரவுனா காசுன்னு சொல்ல, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் காசுங்கிறது வந்து நம்ம சேனலில் வந்து வந்ததில்லை, இதுவரை மானிட்டேஷன் ஆகலை. அதான் சொன்னால இப்போ தான் வந்து 1K ரீச் பண்ணியிருக்கோம், 4000 வாட்சருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக முயற்சியும் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுவரையும் கொடுத்த சப்போர்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் வரவுன்ட்டு என்ன சொன்னேன்னா, புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க இந்த சேனல் மூலயமா. வந்து நான் வந்து இந்த மீடியா சைடில் இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் வந்து பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட பழகினேன். அதுக்கப்புறம் உலகத்தில் வந்து என்னெல்லாம் நடக்குது தெரிஞ்சது, ஏன்னா இவ்வளோ தூரம் ஸ்கூல்லேயே வளர்ந்ததுக்கப்புறம் வெளி உலகம் இந்த சைடில் வெளி உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு மைண்டில் இருக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிஷர்ட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டின நாள் வந்து August 13 தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து இருந்துச்சு யூடியூப்பில். அதனால் இன்றைக்கி வந்து August 12, நான் வந்து என்னோடய கரியரில், அதாவது யூடியூப் கரியரில் 1 வருஷம் பண்ணி முடிக்க போகிறேன். இதுவரை நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் நான் லாஸ்ட் வீடியோன்னு போட்டேன்னா, August 13 நாளைக்கு வந்து 2 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய ரீச் வந்து நான் கொடுக்கல. ஒரு வருஷத்தில் வந்து சக்சினால் இவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சா, இல்லை இதுக்கு மேலேயும் பண்ணலாம், செய்யலாம், இது பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நாங்கள் குறைஞ்சிட்டோம் தான், ஏன்னா 1.26K வந்து 1 வருஷத்தில் வந்து கம்மி தான் மற்ற யூடியூபர்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கும்போது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரையும் நேற்றுலேருந்து இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர்னால் அது எனக்கு சக்ஸஸ் தான், நேற்றுலேருந்து இன்றைக்கி ஒரு 10 வியூஸ் ஏறுனா அது எனக்கு சக்ஸஸ் தான், நேற்றுலேருந்து இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்து நம்மளை ஹாசியாக திட்டினா அது எனக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஸோ அந்த ஒரு சக்ஸஸை நினச்சா நான் போயிட்டுருக்கேனே தவிர, நான் பெரிய ஆளாகணும் செய்யணும்லாம் நான் பண்ணதில்லை. சக்ஸஸை தாண்டி இது எனக்கு பிடிச்சிருக்கு, பண்ணியிருக்கு, நான் அதனால் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அதான் 1 வருஷம் ஆரம்பம் முடிய போகுது என்னோடய யூடியூப் கரியரில், அந்த முடிய போகிற லாஸ்ட் வீடியோ இது தான். நாளையிலேருந்து ஒரு புது வருஷம், ஒரு செகண்ட் இயர்ஸ் ஜேர்னி வந்து போகுது. அது 1 வருஷம் முடிய போது செகண்ட் இயர் ஜேர்னி போகுது. இதுதான் நீங்கள் கொடுத்த ஹெல்ப்புக்கும் சப்போர்ட்டுக்கும் உங்கள் அன்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, ரொம்ப ரொம்ப சாரி சொல்லணும்னு தோணுச்சு, அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக வருவோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னை பற்றி யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்குமே இந்த லாஸ்ட் வீடியோங்கிறது வந்து இருக்காது, இருக்கவும் கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம். அண்டர்டன் பாய் ஃப்ரம் சக்சின், ஃப்ரம் லைக்கில் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃப்ரம் ஹோல் டீம், அவங்களால சொல்ல முடியலனாலும் நான் வந்து சொல்லிக்கிறேன், அவங்க சார்பாகவும் வந்து நான் தேங்க்ஸ் அண்ட் சாரி வந்து நான் சொல்லிக்கிறேன் நான். ஓகே அவ்வளோதான், எல்லாம் சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்கள், செய்யுங்க. உங்களால் விடைபெறுகிறது சக்சின் ஃப்ரம் லைக்கில் என்டர்டைன்மெண்ட். பாய்.